Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Maha Virundhu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 94884-71669. Hi, hello, vanakkam and welcome. This is Vijay Praveen. Navarasa Netflix la 9 films, 9 emotions carry panni avlo alaga 9 vyathyasamana iyakkunargal mooliyama 9 kadhaiye அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமாக இந்த நவரச ஆந்தாலஜியோட தயாரிப்பாளரான மணிரத்னம் அண்ட் ஜெயேந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா இந்த நவரச மூலியமாக வரப்போகிற பெனிஃபிட்ஸ் அதில் நடித்தவங்களோ அதில் இயக்குனரோ அவங்க யாருக்குமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 11,000 பேர்த்துக்கு மேலே இந்த சினிமாவில் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்க பெப்சி மெம்பராக இருக்கிறவங்களுக்கு வந்து மாதம் 1,500 ரூபான்னு 6 மாதங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாம். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து கொடுத்தது ஒரு பெரிய நன்றி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நவரசால 9 films, 9 emotion, 9 different directors கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த எமோஷன் கேரி ஆயிருக்கு, இந்த எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டா ஃபுல் ரிவ்யூவா இந்த வீடியோல பார்க்க போறோம். போலாமா? இந்த நவரச ஆந்தாலஜியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எபிசோட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரெக்டர் கார்த்திக் நரேன் கேரி பண்ணியிருக்கிற வண்டர் அப்படிங்கிற எமோஷன் தான். இந்த ப்ராஜெக்ட் அக்னியில் அரவிந்த் சாமி, நம்ம பிரசன்னா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வண்டர் அப்படிங்கிற ஒரு எமோஷனை கேரி பண்ணும்போது பார்க்குற நமக்கு இந்த ஸ்டோரி பார்த்துட்டு நமக்கும் ஆச்சரியமாக வண்டர் ஃபீல் இருக்கணும்ல. இது அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்கிறார் நம்ம கார்த்திக் நரேன். அதாவது அவர் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே ட்விட்டரில் இன்ஸ்டாலெலாம் வந்து இது எனக்கான நேரம், நான் யாருன்னு காட்ட வேண்டியது வந்துருச்சு, இந்த டைம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் மீம்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ எல்லாருமே பயங்கரமாக கலாய்ச்சாங்க, படம் வர்றதுக்கு முன்னாடி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் 100 மீம் கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கிறாரு. நடித்தவங்க அரவிந்த் சாமி, பிரசன்னா இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட், நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் நவரச ஆந்தாலஜி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் அக்னியை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் 30 நிமிஷம் உங்களை ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆக்கிடுவார்னு கூட சொல்லலாம். கார்த்திக் நரேனுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எபிசோட் ரதீந்திரன் ஆர் பிரசாத்தோட இயக்கத்தில் வந்திருக்கிற இன்மை, அதாவது ஃபியர் அப்படிங்கிற எமோஷனை கேரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது வரைக்குமே ஃபியர், இந்த பயம் அப்படின்னாவே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இல்லை, நமக்கு வந்து அந்த பேய் படம் தான் ஞாபகம் வரும். அதுலேயும் நம்ம தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீப் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு கேமரா முன்னாடி வந்து ஒரு பேய் சடனாக நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நிற்கும், அப்போ டக்குன்னு பயப்படுவோம், அதுதான் வந்து ஒரு பேய் படம், பயமான ஒரு படம் அப்படிலாம் நினச்சிட்ருக்கோம்ல. ஸோ அந்த ஃபியரை வந்து ரொம்ப சூப்பராக இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். ரதீந்திரன் ஆர் பிரசாத் அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக சித்தார்த், பார்வதி அண்ட் அம்மு அபிராமி நடிச்சிருக்கிறாங்களா வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு தெரில. ஒரு ஸ்பெஷல் ஒரு அப்ரிசியேஷன்னா அது அம்மு அபிராமிக்கு சொல்லணும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கதை எதையுமே நான் வந்து இந்த டோட்டல் நவரசாலேயே சொல்ல முடியாது. எமோஷன் அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது தான் சொல்ல முடியும். இதில் சூப்பராக ஃபியர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துலலாம் வந்து ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த குட்டி சத்தான் பேய் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி பேய் மாதிரி நடிச்சிருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே. மறக்காமல் இந்த ஆந்தாலஜியில் நீங்கள் பார்க்க வேண்டிய எபிசோட் இந்த ஃபியர் இன் மை. இந்த நவரச ஆந்தாலஜியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எபிசோட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஸ். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன், நம்ம பாபி சிம்ஹா, சனாத் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பீஸ் அமைதி அப்படிங்கும்போது என்ன மாதிரி கதை கொண்டு வர போகிறாங்க, எதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள்லாம் இருந்துச்சு. ஜெகமே தந்திரம்லேயே நமக்கு சில விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக ஒரு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சோம்ல, அதை ரொம்ப அழகாக டீட்டெயிலாக ஒரு ஒரு குட்டி கதையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. எஸ், ஈழம் பற்றி எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த ஈழம்னா அதுக்குள்ளே இருக்கிற நடக்கிறத பற்றி இல்லாமல் அந்த ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வில் ஒரு குட்டி ஸ்டோரியை சூப்பராக கொடுத்துருக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் பற்றி சொல்லவே தேவையில்லை, வசனங்கள் அற்புதமாக, டயலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. பாபி சிம்மா, கௌதம் மேனன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. கௌதம் வாசுதேவ் மேனனை நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸாக இங்கிலீஷ் பேசி அப்படியே தமிழ் பேசினாலும் சென்னை ஸ்லாங்கில் ஒரு கெட்ட வார்த்தையோட அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஈழம் தமிழ் அழகாக பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி நீங்கள் பீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு எமோஷனுக்கு எவ்வளோ அழகாக கடைசியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு எபிசோட் தான் இது, இதையும் மறக்காமல் பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எபிசோட் கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கத்துல வந்திருக்கிற கிட்டார் கம்பி மேல் நின்று, அதாவது ரொமான்ஸ் லவ் அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து ஜிவிஎம் சார்ட்ட சொல்லவே தேவையில்லை, அவர் அதை அப்படி தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க போல் இருக்கு, இதை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு ஜிவிஎம் சாரோட ஸ்டைலில் நம்ம சூர்யாவை நம்ம பார்த்தோன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாநாயகன் ஜிவிஎம் கிடையாது, சூர்யா கிடையாது, மியூசிக் டைரக்டர் கார்த்திக். அவரோட பாட்டு, அவர் கொடுத்துருக்க அந்த ஒரு ஆர்ஆர், அந்த ஃபீல் வந்து டோட்டலாக இது ஒரு மூவின்னு சொல்லாமல் ஒரு மியூசிக்கல் ஜேர்னி மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சடனாக சர்ப்ரைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயாகா. அவங்கள இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அமைதியாக செட்டில்டாக இருந்தாங்க. சரி மூவியில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா அவங்க தான் பயங்கரமாக டாமினேட் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம், பட் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிறைய டைலாக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட்டு சூர்யா சாரை வந்து அந்த ஒரு லுக்கில், ஒரு லாங் ஹேரில், இவர் இந்த கதை ஒன்றும் புதுசு கிடையாது. ஜிவிஎம் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு மியூசிஷியன் ரெண்டு பயங்கரமாக மியூசிக் மேலே இருக்கிறவங்க மீட் பண்ணிக்கிட்டு ஒரு காதல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் மியூசிக்கல் ஜேர்னியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எபிசோட் நம்ம டிரெக்டர் வசந்த் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கிற பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எடுத்துருக்கிற எமோஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. டிஸ்கஸ்ட், அது ஒரு வெறுப்பு, ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்ற மாதிரி மொத்தமாக கலந்து டிஸ்கஸ்ட் அப்படின்ற ஒரு எமோஷனை கேரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதித்தி பாலன், டெல்லி கணேஷ் சார், ரோஹிணி மேம் இவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு கல்யாணம் நடக்கிறப்போ அப்படியே நிகழ்கிற ஒரு காட்சியை தான் அந்த ஒரு அரை மணி நேரம் காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம வீட்டில் நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் வந்து வயசுலேயும் மூத்தவர், நம்ம தான் வந்து ஒரு தலைமை இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு உரிமை இல்லாமல், நமக்கு ஒரு முன்னுரிமை இல்லாமல் வேற ஒருத்தர் கொடுக்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதை வந்து டெல்லி கணேஷ் சார் அந்த ஏஜில் இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறாரு வசந்த் சார். நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கல்யாண வீட்டில் நம்மளே எப்படி இருப்போம், நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில், சுற்றி இருக்கிற மக்கள் மூலியமாக, அந்த மியூசிக் மூலியமாக அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஸ்ட் அப்படின்னு எடுத்துருக்கிற எமோஷனை சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் எண்டிங் மட்டும் ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, ஏதாவது கொஞ்சம் வெறுப்புங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. மற்றபடி ஒரு பேக்கேஜாக அதிதி பாலன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ரோஹிணி மேம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமாக டெல்லி கணேஷ் சார் அவர் இந்த வயசுலேயும் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. நடிப்பு வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்ல, அவர் வந்து வாழ்கிற ஆள், அவரை பற்றி நடிப்பு பற்றிலாம் அவரை நம்ம பேச முடியாது, சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட் தான் இந்த பாயாசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எபிசோட் டைரக்டர் விஜய் நாயரோட இயக்கத்தில் வந்திருக்கிற எதிரி, அதாவது விஜய் சேதுபதி, பிரகாஷ்ராஜ், ரேவதி மேம் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கேரி பண்ணியிருக்கிற எமோஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ரெண்டு ஆங்கிளில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு எலமெண்ட் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளீட் எண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ரேவதி மேம், பிரகாஷ்ராஜ், விஜய் சேதுபதி அப்படிங்கும்போது டோட்டலாக அந்த எபிசோடோட எதிர்பார்ப்புங்கிறது எக்ஸ்ட்ராவாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதே தோண ஆரம்பிச்சிச்சு. பட் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா இதில், எதிரியில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு ஒரு கருணை அப்படிங்கும்போது ஒரு மன்னிப்பு கேட்கணும், அதாவது நம்ம பொதுவாகவே நிறைய தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு வந்து நம்மளோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது சரின்னு இருக்கும், அவங்களோட ஆங்கிள்லேருந்து நம்ம பார்ப்போமா அப்படின்றத யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதை தான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மன்னிப்பு கேட்குறாரா, அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரெண்டு பேரும் பண்ணது தப்பா இல்லையாங்கிறதான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ எண்டில் வந்து ரொம்ப முக்கியமாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நம்மளும் ஏதோ ஒரு சர்ப்ரைசிங் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே என்னடா இது, ஒரு கன்க்ளூஷன் கரெக்டாக இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இதில் இருந்தது. ஸோ எதிரி ஓரளவுக்கு ஓகே, கருணை அப்படிங்கிற அந்த எமோஷனை கேரி பண்ணாங்க. பட் அது நமக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகலைன்னு கூட சொல்லலாம்.
இந்த நவரசா அந்தாலஜியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற எபிசோடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரௌத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் அரவிந்த் சாமி ஏக்கியிருக்கிறாரு. அரவிந்த் சாமி நடிச்சிருக்கிறாரா, டைரக்ட் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே, எஸ் அவரோட டெபியூ டைரக்ஷன் ரௌத்ரம், ஆங்கர் கோபம் அப்படிங்கிற ஒரு எமோஷனை எடுத்திருக்கிறாரு. ஸோ ஸ்ரீராம், ரித்விகா, ரமேஷ் திலக் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. கோபம் அப்படின்னு எடுக்கும்போது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை வைக்கணும். அந்த கேரக்டர் ஒரு ஒரு இடத்துல பேர்ஸ்ட் ஆகி ஏன் இவ்வளோ கோபப்படணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த கதையில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். புதுமுகங்கள் அப்படியே நம்மலாம் வந்து நிறைய படங்கள்லாம் பார்க்காத ஃபேஸஸ்லாம் வச்சு எடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த கதையை தாண்டி, இந்த ஆங்கர் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி, இந்த ரௌத்ரமோட எபிசோடில் கேமரா சந்தோஷ் சிவன் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. பக்காவாக அப்படியே சென்னைக்காரனா நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு அந்த போட்டு, அப்புறம் நம்ம அப்படியே வந்து ஈகிள் வியூவில் வந்து அந்த ஏரியாவை காட்டுறதுங்கிறதுலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கரை நல்லா காமிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது இது பர்சனலாக வந்து இது ஒரு ஒரு பயங்கர கோபத்தை அவனுக்கு உருவாக்குது அந்த ஹீரோக்கு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். பட் அவர் டெபியூ டைரக்ஷன் அப்படிங்கும் போது அரவிந்த் சாமி சார் அதில் எந்த ஒரு குறையுமே வைக்கல, பக்காவாக நிறைய படங்கள் எடுத்த ஒரு ஒரு ஸ்டைல் அதில் இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஓரளவுக்கு ஓகேவா இந்த ரௌத்ரம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எபிசோட் துணிந்த பின், அதாவது கரேஜ், தைரியம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் எடுத்திருக்கிறாங்க. சர்ஜுனோட இயக்கத்துல அதர்வா, அஞ்சலி, கிஷோர் இவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நான் மிகவும் எதிர்பார்த்த ஒரு எபிசோட்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா கரேஜ், தைரியம் அப்படிங்கும் போது ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கதை கொடுப்பாங்க. ஒரு தைரியம் எப்படி வருது ஒருத்தனுக்கு, ஏன் வரலைங்கிறதெல்லாம் இந்த கதையில இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு வந்து சர்ஜுனோட அந்த மேக்கிங்ல வந்து நமக்கு இந்த போலீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் மிலிட்டரி சாயல்லாம் இருந்தது. காட்டுக்குள்ள வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்போது ஓகே, இது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரா அப்படியே டப்படப்படப்படன்னு சுட்டுட்டு எப்படியோ வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு மேக்கிங் இருக்கு, அந்த அளவுக்கு எஃபோர்ட் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. பட் கதையில கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கரேஜ், அந்த தைரியமோட அந்த எண்டு ஒன்று கன்க்ளூஷன் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படிங்கும் போது உன் கையில வந்து நீ ஒரு செகண்ட் யோசிச்சு நீ தைரியமா முன்னாடி வந்தீங்கன்னா போதும், அந்த ஒரு 10 seconds தான் அப்படின்றத ஒரு வசனமா வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெப்தா ஸ்ட்ராங்கா இந்த எமோஷன் கேரி ஆச்சா பாக்குறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படி கேரி ஆகாத மாதிரிதான் இருக்கு. ஓரளவுக்கு மேக்கிங்க்கும் அந்த வந்து அந்த லைனுக்கும் அதில் நடித்தவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த நவரசா அந்தாலஜியோட கடைசி எபிசோடாக நம்ம பேச போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரெக்டர் பிரியதர்சனோட இயக்கத்தில் வந்திருக்க சம்மர் ஆஃப் 92. இதில் யோகி பாபு, ரம்யா நம்பிசன் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ யோகி பாபு, ரம்யா நம்பிசன் நடிக்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போவாக இருக்கே, என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு ஒரு உண்மை கதை, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி தான், அதை தான் தழுவி எடுத்துருக்கிறாங்க. பயங்கர ஃபன்னு, படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபன்னாவோ அவ்வளோ சிரிப்பாவோ இல்லைன்னு சொல்லலாம். பட் மேக்கிங், அவங்க கொண்டு போயிருக்கிற அந்த ஒரு லைஃப், அதாவது சம்மர் ஆஃப் 92 அப்படிங்கும்போது அந்த 92 வருஷம்ல இருந்த அந்த ஸ்கூல் கல்ச்சர், அங்கே இருக்க பசங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படிலாம் சேட்டப் பண்ணுவாங்க, அதுவும் அடிக்கடி ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஒரு பையன் என்னென்னலாம் பண்ணுவார், டீச்சர்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குவாரா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கொண்டு வந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த ஹியூமர் செட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப ஃபன்னா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஃபன்னா நம்மளை சிரிக்க வச்சாங்களான்னு கேட்டால் சிரிக்க வைக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நடித்தவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக யோகி பாபுவோட சின்ன வயசு கேரக்டருக்கு ஒரு புதுமுகம், நான் பார்த்தப்போ எனக்கு புதுமுகம் மாதிரி தெரிஞ்சது. அந்த பையன் ரொம்ப அழகாக நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒட்டு மொத்தமாகவே இந்த நவரசா 9 films 9 stories அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கெஸ்டர் நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்கிறது. ஸோ அதுக்காக முன் வந்து இவ்வளோ இயக்குநர்கள், இவ்வளோ ஆக்டர்ஸ், இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இவ்வளோ ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றி இந்தியா கிளிட்ஸ் சார்பாகவும், ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் சார்பாகவும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஆந்தாலஜி வெப் சீரீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல படங்கள் எங்களுக்காக கொடுங்க, தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றியோ, இந்த ரிவ்யூ பற்றியோ, இந்த நவரசா பற்றியோ ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் இந்தியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Maha Pavirundhu, The Signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 94884-71669.